அதாவது அந்த வீடியோலயே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி தான் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதாவது ரோலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உருட்டிட்டு போதில்ல. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு தானே உருட்டிட்டு போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா லாஸ்டா என்ன அவனு பாத்தீங்கன்னா ரெண்டுல ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டு எது ஜெயிதோ அதான் அந்த உருண்டையே எடுத்துட்டு போவோம். எதுக்கு அப்படி சண்டை போட்டு அந்த உருண்டை எடுத்துட்டு போகுதுன்ட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதாவது மெயின் பாத்தீங்கன்னா ஃபுட்டு இல்லைன்னா அதையே வந்து வீடா யூஸ் பண்ணிக்கும். அதுவும் இல்லைன்னா ப்ரீடிங்க்கு, அதாவது இனப்பெருக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இதுல வேற என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல அத 250 மடங்கு அதை விட சாணத்தை வந்து உருட்டிட்டு போயிடுமா. நெக்ஸ்ட் இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா 1141 மடங்கு அதோட வெயிட்டோட அது வந்து அதாவது பொருட்களை வந்து தள்ளுமா. 1141 மடங்கு அதிகமான அதோட அதிகமான ஒரு வெயிட் கொண்ட பொருளை அது தள்ளுமா. இதுல வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்னென்னலாம் உணவாக உட்கொள்ளும்னா அது அந்த உருட்டிட்டு போகுது பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் மஷ்ரூமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீகம்போஸ் ஒரு நிலை ஆயின் இருக்கிற இலைங்க பார்த்தீங்களா அந்த இலைங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா இந்த கீழே பழங்கள் விழும் பார்த்தீங்களா சில பழங்கள் அந்த மாதிரி அதில் கொஞ்சமாக அது சாப்பிடும். நெக்ஸ்ட் வேற என்ன இதை பத்தின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்லலாம், இது வந்து எல்லா இடத்துலயும் வாழுதுங்க எக்ஸப்ட் அண்டார்டிகா, அதாவது குளிர் பகுதியில தவிர பாலைவனத்துல கூட இது வாழுதுன்னு பாத்தீங்கன்னா எஜிப்ட்ல குளிர். ஏன்னா அண்டார்டிகால பாத்தீங்கன்னா எந்த உயிரினமும் அதிகபட்சமா அங்க வாழ்றது இல்லை, கொஞ்சமான உயிரினங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வாழுது. இது வந்து எல்லா வகையான இதுவும் ஃபாரஸ்ட்டு டெசர்ட்டு எல்லா எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வாழுது. ஒரே ஒரு கான்டினென்ட்டை தவிர, அதாவது அண்டார்டிகா அப்படின்ற கான்டினென்ட்டை தவிர இது எல்லா இடத்துலையும் வருது. இதை வந்து வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கே சம்திங் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு பூச்சி இருக்குதான்னு கேட்பீங்க. வேணா நீங்கள் உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கில் வேணால் பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு அதில் வேணால் இதை பற்றி வேணால் பார்த்துருக்கலாமே தவிர நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர். ஏன்னா நிறைய சிட்டிஸ் தான் இருக்குது சுற்றி, இங்கே இத்தனை பேர் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் சிட்டிஸில் வந்து இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ வந்து இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன்னா நான் எனக்கே அந்த பூச்சை வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன் நம்ம இந்த பூச்சியை பற்றி நம்ம மட்டும் தெரிஞ்சிக்காமல் மொத்தவங்களுக்கு தெரிவிக்கணும்ன்ட்டு இதை பற்றி நான் ப்ரௌஸ் பண்ணி இதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதுவே பார்த்தீங்கன்னா கிங்டம் அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க, அது வந்து நம்ம மக்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ வந்து அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு இதில் இருக்கிற மெயின் விஷயங்களை மட்டும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் எடுத்து இதை ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.